ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வல்லாரைக்கீரையில் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் குழந்தைங்களுமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கட்டு அளவுக்கு வல்லாரைக்கீரை வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். 3 காய்ந்த மிளகாய். காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மிளகாயில், உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு 5 கூட போட்டுக்கலாம். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம், 4 தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இஞ்சி சேர்த்துக்கலாம், காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம், இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கியதும் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வல்லாரைக்கீரையை சேர்த்துக்கலாம். வல்லாரைக்கீரை போட்டதும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அந்தளவு வதங்கினாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கீரை நல்லா இந்தளவு வதங்கினது போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாம் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆறட்டும், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகும் கருவேப்பிலை மட்டும் தாளித்து போட்டிருக்கேன். வல்லாரைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதே போல் நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் 1 நாளாவது எடுத்துக்கிட்டு வரப்போது நரம்பு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.